தான் நீங்க இங்க உட்கார்ந்தான் கேக்குறீங்க. நான் காடு மேடு இதெல்லாம் அலைஞ்சு சாப்பாடு இல்லாம தான் நான் தெரிஞ்சிட்டு வந்தேன். அத உங்களுக்கு நான் தெரிஞ்சுட போகும்போது எனக்கு கஷ்டமா தெரியல. இது நீங்க பெற வேண்டும் என்று எண்ணும் போதுதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. கேக்குறாங்க போயிடுறாங்க. பார்க்க வைக்கிறேன்ல முதல்ல இல்ல இங்க இதே அம்பாசமுத்திரத்துல இந்த பையங்களுக்கு இந்த மலைகள் இருக்கக்கூடிய அபூர்வ மூலிகைகள், அந்த அபூர்வ மூலிகை கிடைக்கிறதுக்காக வேண்டி அந்த குழந்தை விடத்தில் வேற தப்பா நினைக்க மாட்டா அவனு கொண்டு எப்படியா கொடுத்து கொண்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு அது கொண்டிருக்கும் போது அபூர்வ மூலிகைகள் வருது வந்தது. நம்ம இங்க இருக்கிறார் வெட்டினரி டாக்டர், அவங்க அப்பாவுக்கு எப்பயுமே ஒரு தலை வேலை தாங்க முடியாம 12 ரூபா மாத்திரை ஒரு நாளைக்கு சாப்பிட்டாதான் 24 நாளைக்கு தாங்க, அந்த 24 மாதிரி தான் தாங்கணும்னு ஒரு மாத்திரை சாப்பிடணும். அந்த மாதிரி இருந்தது. இந்த பையனுக்கு அந்த உட்கார்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் தெரியும். அப்ப வேணுங்கிற போது அந்த பச்சளை கைக்கு வரும். இந்த அந்த பெரியவருக்கு வேறு வந்தது. அவர் 22 பச்சளையை கொண்டாங்க. இந்த வேறு கொண்டு கொடுத்த உடனே தலைமாட்டில் வச்சு படுத்துங்க தலைவலி போயிடும் அப்படின்னு. அதுல இருந்து அவர் தலைவலி எல்லாம் நீங்கினர். ஏன்னா அவங்க அப்பா நீ என்னடா சாமியார் சாமியார் சுத்தி இருக்கு என் தலைவலி ஒன்னும் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே சண்டை. அப்ப இந்த பையன் அதை எடுத்து கொடுக்கறப்ப அதுல வந்து தலைவலி நீங்கிருச்சு. இதே மாதிரி சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு 2 பச்சளை கொடுத்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்புறம் இதே போல பல நோய்களுக்கு அந்த பச்சளை இவன் கையில உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க பச்சளை வரும். நீங்க மாந்திரியத்துல பச்சளை கொண்டு வர முடியாது, அது பவர்ஃபுல் உள்ளது. ஆகினால இந்த பச்சளை அந்த ஆன்மீக நெறியில் அது வரப்படும் போது வந்தது. இது எப்படி வருது? அது ஆவியாக மலரப்படும் போது இறை உணர்வு வந்து எப்படி அந்த செடி இங்க உருவாகுது? இது மருந்தாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆயிப்போச்சு? இப்ப அவங்க எல்லாம் கிடைச்சாலும் ஆசை அதிகமாச்சு. இப்ப கடைசியில் அவங்க அவங்கள கேட்டுதான் செய்யணுங்கிற நிலையில ஒரு சில நிலைக்கு வந்துச்சு. அப்புறம் அது எல்லாமே மறைஞ்சு போச்சு. அதே மாதிரி இதே திருநெல்வேலியில ஒரு பையனுக்கு கொய்யாப்பழம் வந்தது, காசு வந்தது, அப்புறம் என்னென்னமோ வந்துகிட்டு இருந்தது. வந்தவொன்னு அந்த பையன் தியானத்துல இருந்து போது கிடைச்சது. பல நிலைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான் நடக்கிற சமாச்சாரம்ல என்னென்ன தொழில் செய்யணும்ட்டு. பல காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் என்ன செய்யிட்டான், இவங்க அப்பா கிட்ட காசு வாங்குறதுக்காண்டு விட்டானு. எனக்கு இப்ப ஒரு 10 ரூபா வேணும் அப்படிங்கறது குருநாதர் வாங்கிட சொன்னாருன்ட்டு. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, குறுக்கல என்ன குருநாதர் உங்களை பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுக்க சொன்னாரு அப்படின்னு 10 நாளைக்கு படுக்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு. அதன்படி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு நான் திருநெல்வேலி இறங்குறேன். காலையில இடம் ஒண்ணு வந்து சாமி குருநாதர் என்னை தண்டனை கொடுத்தாரு இங்க படுக்க சொல்லி இருக்காரு. இப்படி சில உண்மைகளை உணர்வதற்காக சில நிலைகளை செய்தாலும் அந்த சுயநலங்களை கடந்து சில நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது தப்பான வழிகளில் பயன்படுத்திடுறாங்கன்னு சொல்ல வரும். உங்களுக்கு காமிக்கிறதல்ல, உங்களுள் ஆழமா பதிந்து என்னை போல நீங்கள் காட்டுல கஷ்டப்பட போனாலும் இந்த உணர்வு வித்து ஒரு நல்ல வித்து வயல்ல ஒண்ணு இருப்பாரு நல்ல தண்ணி அதுக்குண்டான உரம் காலகாலத்துல கொடுத்தா போறோம். நீ இத்தனையும் நீங்க பார்க்க முடியும்னு நான் சேலஞ்சே பண்ணணும். எடுத்த உடனே பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் எப்படி இருக்கும்? ஒரு விதை போட்டு போட்டு அடுத்தபடி வித்தெல்லாம் வருங்கிறவங்க என்ன முடியாது. இது ஆன்மீக நிலைகள். உங்களுக்குள் அருள் பெறும் சக்தியை இந்த காட்டுல இருக்கிறத நீங்க எளிதில் பெறதுக்குண்டான வழிகளை சொல்லணும். இப்ப இது தொடர்ந்து வரப்படும் போது விண்ணின் ஆற்றலை நீங்க பெற முடியும். இப்ப இங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு, இவர் தம்பி பையன் காட்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது. அவன் உடல்ல என்ன சூழாயுதம் மாதிரி அடிச்சு விழுவாங்க. வந்த உடனே அப்படியே மயங்க விழுவானு சில உண்மைகள் எல்லாம் பூரான் சொல்லுவானு. ஆக இதெல்லாம் உண்மையை சொல்லி இந்த குடும்பங்கள்ல என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் சொல்லுவானு. கடைசியில் என்ன செய்யிட்டாங்க அவங்க கிட்டே, எல்லாருக்கும் உங்க பையனுக்கு ஒரு செயின் வாங்கி போடு, எனக்கு ஒரு செயின் போட சொல்லி இருக்காரு குருநாதர் இருக்கிறான். இதுக்கு என்ன பண்றது? இப்படி நாம் எதை வெளிப்படுத்தி இந்த உண்மையின் நிலையில் எல்லோருக்கும் தெரிய வைக்கணும் நினைச்சா இப்படி மாறு. இதே சமயத்துல ஒரு துரசாம் ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ரொம்ப நாளா ஆன்மீக நிலையில சுத்திக்கிட்டே இருந்தாரு. அவருக்கு இந்த காட்சிகளை பார்வைப்படும் சொல்லி சொன்ன உடனே காட்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சார்.
இப்ப நான் காமிக்கும் போது கையை காமிக்கிறேன், அதே மாதிரி இப்ப யாரு வந்திருக்காரு பாரு, அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் கையை காமிச்ச ஆரம்பிச்சார். அப்புறம் இவர் கையை காமிக்கிறது என்னை காட்டிலும் ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆசீர்வாதம் பண்ணாலும் ஏதாவது நல்லதாகனா இல்லைங்க, இந்த சோத்துக்கும் சாத்துக்கும் அவர் போய் சுத்துறதுக்கும் உனக்கு அங்க வேலை வாங்கி தர இங்க வேலை வாங்கிக்கணும் காக வாங்க போறட்டார். இந்த மாதிரி நிலைகள் காலத்தால் பிறக்கும். இதை போன்று பல பல நிலைகளை அனைவருக்கும் காட்சியாகவும், இப்ப நின்ன உடனே உங்க உருவத்துல உள்ளுக திருச்சிக்கார் ஒருத்தர் இருந்தார். அவங்க திருச்சிக்கு போயிருக்க போகும்போது அவங்க பக்கத்து வீட்டுக்காரும் மோதிரத்தை விழுங்கிட்டாங்க. டாக்டர்கிட்ட போனா பேடிக்கு மருந்து கொடுத்து போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. பேடிக்கு எல்லாம் போயிடுச்சு, அப்ப கக்குசுல போயிருக்குட்டார். அப்புறம் பாங்க போனா அவனுக்கு வயிற்று வலி அந்த இது சுருண்டு சுருண்டு போய் நிக்குது. அப்பதான் நான் பார்க்கக்கூடிய எல்லாரும் பாக்குற மாதிரி செய்த அந்த குழந்தைகளுக்கு பார்க்க வச்சனும். அப்போ அது வெளியில வர்றதுக்காண்டி வாழைப்பழத்தை ஒரு நாலஞ்சு வாழைப்பழத்தை பெரிய பெரிய துண்டா கொடுத்து நீ விழுங்க பண்ணினும். அந்த வாழைப்பழம் எப்படி எப்படி எல்லாம் அந்த குடலுக்குள்ள போகுது, கொஞ்சம் தண்ணி கொண்டு ப்ரெஷர் பண்ணி குடி அப்படின்னு. அது குடிச்ச உடனே இது தள்ளிட்டு அந்த மோதிரத்தை வெளியில தள்ளிட்டு வரும். இன்னும் கொஞ்சம் தண்ணி குடினா அந்த மோதிரம் தனியா வந்து வெளியில வரும். அப்ப அதை எடுத்துக்கொண்டு டாக்டர் விட்டாங்க. அது எப்படிப்பா இது வரும்? அப்ப அந்த உணர்வுல அந்த ஆசீர்வாதம் கொடுக்கும் போது தன்னாலேயே அது வெளியில வரும். இவங்க பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதே மாதிரி எக்ஸ்ரேல சிக்காதத கண் கொண்டு அந்த இயக்கங்கள் எப்படி இருக்குங்கிற நிலையில ஆரம்பத்துல எல்லாருக்கும் காமிச்சிட்டு தான் வந்தேன். இப்போ தெய்வீக நிலைகளும் தெய்வம்னால் என்ன, அது எப்படி உருவமாகுதுன்ட்டு. இப்போ ஒரு மனிதன் பக்தி கொண்டு எந்த தெய்வத்தை அதிகமாக மந்திரம் செய்து மந்திரத்தால அந்த சிலையை கண்ணில் பார்க்கும்போது இந்த வெயில் அதில் பட்டுதான் அந்த அலைகளை எடுத்துதான் நமக்கு காட்டுது. இந்த உணர்வுகள் என்னென்ன அலங்காரம் பண்றோமோ இந்த உணர்வெல்லாம் நம்ம உடலுக்குள் வந்து சேருது. இப்ப அலைகளாக பதியுது. இப்ப அந்த தெய்வத்து மேல் நம்பிக்கை இருக்கும்போது இந்த உணர்வுகள் அலையா சேருது. எப்படி டிவிகள்ல கேசட்ல பிடித்து அந்த அலைகள் அனுப்பப்படும் போது மீண்டும் அது குவிச்சு டிவிகள் ரூபங்களை பார்க்கின்றோமோ, இதே போல எந்த நிலை இந்த கண்ணால் படம் எடுத்து அந்த உணர்வின் அலையை தனக்குள் அந்த மந்திர ஒளியா தனக்குள் சேர்த்து கொண்டார்களோ அதே மாதிரி இந்த ஆன்மா வரும். இவர்கள் இறந்த பின் அவர்கள் என்னென்ன மந்திரங்களை சொல்லுகின்றார்களோ, எந்த பக்தி மேல் சொல்றாங்களோ அதே மந்திரத்தை சொன்னா அதே ரூபத்துல காளி வரும். காளி மாதிரி அவங்க உணர்வுகள் எதை கண்ணால் பார்த்து இவருக்கு உணர்வு என்பது இந்த உடலை இறந்தவர் பட அந்த அலைகளாக குவிந்து நிஜமாகவே அவங்களுக்கு காளி வர்ற மாதிரி தெரியும். இதெல்லாம் மனித உடலில் வளர்ப்பு கொண்ட அந்த உணர்வுகள். இப்ப உடலுக்குள் ஊடுருவிய பின் அந்த உடல்ல என்னென்ன பண்ணதோ எந்தெந்த நோய் இருந்ததோ கடவுளை பார்த்தா நின்றார்கள். ஆனா அந்த உடல்ல வயிற்று வலி வந்தா இங்க வயிற்று வலி இருக்கு. இதுல நம்ம தபவனத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார், நம்ம ஊர்ல போகும்போதெல்லாம் தபவனத்தை நீ பாத்துக்கப்பா அப்படிங்கிறார். அவர் என்ன செய்தார், சாமியாராக ஆரம்பிச்சார். அந்த சாமிக்கு ஒண்ணும் தெரியல, அந்த புல் பவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டுங்க. இந்த ராஜன் தானே ஆரம்பத்தில் புல் பவர் எனக்கு கொடுத்திருக்காருன்ட்டு இங்க இருப்பாங்க. நம்ம புளியம்பட்டி அம்பர்கள்லாம் வாலிப பிள்ளைகள்லாம் அவர் சொல்ற மாதிரி போகுது, நம்ம இல்லாதனால அப்படியே இது பண்ணி அவர் என்ன செய்யட்டனுங்க, எங்க தபவனத்துல சாப்பாடு எல்லாம் பொங்கி போடுறதுக்கு இந்த இரு எல்லா நேரத்தில் பாத்துக்கிறது, வரவுகளுக்கெல்லாம் சாப்பாடு பொங்கி போடணும், அங்க ரூமையை வச்சு கொடுத்தணும். வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது கணக்கு ஏன் மேல வந்துருங்க, வர்றவர்களும் தோசை பிடிச்சிட்டாரு. இவர் இருப்பாருங்க நம்ம நம்ம அங்கீகரிச்சு பேர் வர மாட்டேங்குது, கல்யாண தம்பி இல்லைங்க. இவர் சொன்ன உடனே இந்த உபதேசத்தை அப்படியே காப்பி அடிச்சாருங்க. எப்படிங்க உபதேசம்னாருங்க, அவரையும் நமக்குள்ள அப்படியே சேர்த்துங்க, இதெல்லாம் சாமி நம்மளுக்குள் பவர் கொடுத்துருங்க, அவரும் ஊன்ட்டாரு. இப்படி நாம வெளியுள்ள ஜாஸ்தி சுத்திட்டு வரோம்ல, தபவனமே கபிலஸ்காரம் பண்ற அளவுக்கு வந்தாச்சு.
ஏன்னா ஆசை யார விட்டது? அப்புறம் நான் இப்படி செய்திட்டு இருந்தாரு. இந்த வயசு பிள்ளைங்க நம்ம வந்து உட்கார்ந்த உடனே இந்த செட்டு எல்லாம் வெளியில போயிடுங்க. இங்க இருக்க நம்ம தியான வழி மெம்பர் குஷன் கிஷன் இவங்க எல்லாம் அந்த வகையில போனவங்க தான். ஏன்னா சாமி அவருக்கு புல் பவரை கொடுத்துருக்கான்னு அதுக்கு தகுந்த மாதிரி சொன்ன உடனே அந்த இந்த உங்களை இல்லைங்க அந்த விஷயம் மாதிரி சொன்ன உடனே நிலைமை என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்துகிட்டே இருந்தேனுங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க போயிட்டு உபதேசங்கள் பாருங்க, இந்த நட்சத்திரங்களை பாருங்க, அதோட இதுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரின்னு பாத்துட்டு வந்த உடனே சரி கொஞ்சம் வேலை செய்யணும் போல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த நட்சத்திரத்தின் பவர் என்னன்னு தெரியாது. எப்படி பார்த்தாருங்கள கண்ணு நின்று போச்சு, கண்ணு நின்று போச்சு. இங்கிட்டு இங்கிட்டு இந்த அரைக்கண்ணு தான் தெரியுது. அங்கிருந்து வந்தாரு, கண்ணே தெரிய மாட்டேங்க, ஒன்னும் செய்ய முடியல. நான் பேசாம விட்டுட்டேன். டாக்டர் எல்லாம் என்னென்னமோ முடிச்சு பாத்துருக்கிறாருங்க, முடியல. காலையில என்ன அனுசுறாரு, எதையும் துணி கூட பார்க்க முடியல. ஏதாவது பொருள் பார்த்தா அரை அரையாதான் தெரியுதுங்க அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னு இல்ல, நீங்க சொன்ன மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாத்துக்கும் காஃபிக்க ஆரம்பிச்சுங்க, இந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க. குரு இல்லாத வித்தை குருக்கு மிஞ்சின சிஷியனா இருக்கனால இதெல்லாம் உனக்கு அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அப்புறம் எடுத்து விட்டனுங்க, இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு கூட இந்த பேரை வச்சுட்டு தவறு செய்ய ஆரம்பித்தான். காரணம், ஒரு பொருளை அன்னைக்கு ஒரு சாமியார்கிட்ட மந்திரத்தை கத்துக்கணும், அவங்க கோமல் துணி கசக்கணும், அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், எங்கெங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் அவரை பரிச்சை பார்த்த ஒரு பாடல அவர் பக்கத்துல அனுபவிப்பாரு. நாம் தாராளமா சொன்ன என்ன ஆகும், இந்த சாமிக்கு என்ன வேலை, இவருக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படி சாமிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடியில கூட வந்துருக்கிறாரு, அவருக்கு காட்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சாரு, அவர் ஜோசியமே சொல்ல ஆரம்பிச்சார். எனக்கும் சேர்த்து அவர் நல்ல கல்வி அறிவுமான் தான். அது தெரிய ஆரம்பிச்சேன்னா இந்த உணர்வு எப்படி வருதுங்கிறத நான் காமிச்சு கொடுக்குறேன். எடுக்க முடியும், அதை நாம் பக்குவம் தவறினால் நாம என்ன செய்யும் சின்ன நிலைகளை அவருக்கு சொல்லி, அப்புறம் அவர் ஓரளவுக்கு அதை ஓரளவுக்கு மாற்றி அமைச்சு ஒழுங்கா வந்துட்டார். இதே மாதிரி எத்தனையோ வகையில் நான் முயற்சி எடுக்கிறேன், எல்லாருக்கும் கிடைக்கச்சு இந்த காட்சியின் ரூபத்திலேயாவது அவங்க சீக்கிரம் தருவாங்கன்னு. அவங்க சீக்கிரம் தன்னை கெட்டு போயிடுறாங்க. நான் வளருவாங்கன்னு நான் நினைச்சேன், அது பூராமே தப்பாவே வந்துகிட்டு. அதனால அவசரமா வேணா கொடுக்கறேங்க, அப்புறம் உங்க மனசு எப்படினு அப்புறம் பின்னாடி சொல்லும். ஏனென்றால் இதை பெற வேண்டும் என்ற ஆர்வங்கள் உண்டு, உங்களை மாதிரி எனக்கு ஆசை உண்டு. அப்போ எல்லாவற்றையும் பார்த்தேன். குருநாதர் உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு, நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டீங்க, நீங்க எப்படி இந்த சக்தி பெற்றன்னு நீங்க கேக்குற மாதிரியே நானும் குருநாதர்கிட்ட கேட்டேன். நீ இதை சீக்கிரம் பாப்ப பாத்துக்கிடுவ அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார். அவருடைய பார்வை 25 வருஷத்துக்கு பின்னாடிதான். அவருடைய பிறப்பு, அவருடைய உணர்வுகள் எப்படி இயங்கியது அப்படிங்கிற வகையில அது சிறுக 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 சிறுகதான் எல்லா வழியிலும் காமிச்சு கொடுத்தான். ஆனா அவரை யாரையும் நாம் புரிஞ்சுக்கிட முடியல. அப்போ அவருடைய உடல்ல வந்த உணர்வுகளை நாம் கவர்ந்து அதை எப்படிங்கிற நிலையில அதன் வழியில பக்குவப்படுத்தி அவர் நிலைக்கு இன்னைக்கு ஒரு காபாகம் தான் வந்திருக்கிறேன். அப்பதான் இப்ப அதுலயும் இந்த காபாகம் இருக்கு. நாம் தெரிகிறதுக்கு இந்த 25 வருஷம் ஆயிடுச்சு. நாம் அடிக்கடி குருநாதன் நம்மளுக்கு சொன்ன சக்தியெல்லாம் சேலம் கந்தசாமி அவர்கள் வீட்டுல படுத்திருக்கணும். அங்க போனா இங்க வந்தோம்னா விடிய விடிய இதெல்லாம் தத்துவங்கள் எல்லாம் சொல்லணும். உலகம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, குருநாதர் கொடுத்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப சொன்னதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆகையினால சில நேரங்கள்ல நாம் பவானி குமாரபாளையம்னு ஒரு ஊர்ல இப்படிதானுங்க, அங்க காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சது. வந்த உடனே எல்லாத்துக்கும் காட்சிகளை கொடுத்த உடனே அங்க இருக்கக்கூடிய மந்திரவாதி என்ன செய்தாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஏவல் பண்றது, நீ அங்க போய் நெல்லுங்கிறது. அவங்க பல இதுகளை செய்து வாய் பேச வைக்கிறது. இப்ப நாம் வாய் பேச வைக்கிறது,
இந்த மாதிரி பல தொல்லைகளை கொடுத்துக்கிட்டன. என்னென்ன காசு இல்லாம செய்யறவங்க காசு வரணும். இப்படி பல தொல்லைகளை அந்த குமார பழத்தில் இருக்கிறவங்க கேட்டா தெரியும். ஆரம்பத்தில் வந்தவங்க என்னென்ன அவசப்படுத்தினாங்கன்ட்டு, இந்த தெரிஞ்சுக்கிறது போகும்போது, தெரிய வைக்க போகும்போது என்ன அவசப்பட்டன்ட்டு. அப்போ ஒரு மந்திரவாதி மூணு பேரை நம்ம கிட்ட அணுகிக்கிறார்கள். வந்த உடனே அவங்க வீட்டில் உள்ள சில குறைபாடுகளோ பல கஷ்டங்களோ இதெல்லாம் நிவர்த்தியாச்சு. அப்புறம் அதன் சார்பில் இங்க வச்சு நம்ம கிட்ட சில வேலைகளை செய்யறாங்க. நான் உட்கார்ந்துருக்கிறதுல அப்போ தரையில் அண்ணி செய்து மைய தடவிட்டாங்க. நம்ம கிட்ட வேலை செய்யற மாதிரி அங்க கலசம் வச்சிருப்போம், அந்த கலசத்துல வச்சுட்டாங்க. அதை வச்சுட்டு எனக்கு என்னென்னமோ வேலை செய்யணுங்கிற வகையில் என்னென்னமோ வேலைகளை செய்யறாங்க. சரி, நீங்க செய்யறதெல்லாம் செய்யிட்டே வாங்கப்பா அப்படின்னு பேசாம விட்டணும். அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இடைஞ்சல்னாலும் இவ்வளவு இடைஞ்சல் இல்லைங்க. காட்சிகள் சிலருக்கு காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சது. அதை வச்சு ஒருத்தர் என்ன செய்யிட்டார், இந்த மசாலாவை சேர்ந்தவர் பார், இங்க காளி வருகிறார் பார், ஆத்துல இறங்கிட்டு தண்ணி போயிட்டு இருக்க. அந்த சாமியாருக்கு ஒன்னும் தெரியாது. குளுக்கோச வாங்கி தர சொல்றான், பஞ்சாமிரதம் வாங்கி தர சொல்றான், அது திருப்பி கையில கொடுக்கறான். அது பஞ்சாமிரதம் இல்லாமலேயே காடியை பார்க்க சொல்லி உனக்கு நல்ல செய்யறேன்னு தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருக்கிற ஆத்துல தண்ணி திறந்து விடுறாங்க. அப்போ அவங்க குடும்பத்தாரெல்லாம் தந்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க. குடும்பத்தாரெல்லாம் போய் என்ன ஏதுன்னு கேட்டா, அந்த சாமியாருக்கு ஒண்ணும் தெரியாது, நான் காளியோட சக்தி பெற்றிருக்கேன் இங்க பாரு அப்படின்னு எல்லாருக்கும் காட்சி தெரியுது. காளி ஆமா அப்ப இவர் சக்தி பெற்றவன் இருக்குது. தண்ணி வந்தா கொஞ்ச நேரத்தில் அடிச்சுட்டு போயிரும், வரவே மாட்டேங்கிறார். அப்ப அங்கிருந்து வந்த வீ மாதிரி அடி வந்துருங்க, இவ்வளவு தண்டி வீங்கிருக்கு, நீ இதை கொண்டு கொண்டு காமி, குருநாதர் இந்த மாதிரி சக்தி கொடுத்தாருன்ட்டு நீ போய் விவரத்தை சொல்லு. அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டி நீ ஒரு தாய்த்தை ஒண்ணு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் பாதுகாப்புக்கான. ஏன்னா அவர் ஒரு இன்னொருத்தர்கிட்ட அவருடைய சிஷிய பிள்ளைங்க, அதனால உன்னை பாதுகாத்துக்காண்டி தாய்த்தை வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு வந்தார். இந்த இதெல்லாம் காமிக்க சொல்லிட்டு அந்த நான் அந்த பஜனை மடத்துக்கு ட்ரஸ்ட் 8 பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீ கூப்பிட்டு போ அங்க போய் இரு அப்படின்ட்டு. அங்க போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வரிசையில் வச்சிருக்கோம். வச்சுட்டு இந்த சட்டை கட்டி காமிக்கிறாரு. அப்ப சட்டை கட்டி காமிச்சிட்டு ருபூதி கொடுக்க சொல்றாருங்க, அதுக்கப்புறம் தாய்த்தை கொடுக்க சொல்றாருங்க. அவரே சொல்றாங்க, இந்த பாருங்க குருநாதர் இருக்கிறாரு, முருகன் இந்த பக்கம் இருக்கிறாருங்க, விநாயகர் இந்த பக்கம் இருக்கு, பாருங்க உங்களுக்கு எல்லாம் காட்சி தெரியும்னா எல்லாத்துக்கும் காட்சி தெரியுது. அப்போ இதெல்லாம் கொடுத்தோன்னு கொடுக்க சொல்லி சொல்றாரு. உபூதி கொடுத்த உடனே கை இப்படி வணங்கிட்டே போச்சு, உபூதி வாங்க முடியல, உபூதி வாங்க முடியாம கை தெரிய போச்சு. ஏன் அந்த மாதிரி கையை யார் யா பண்றது, இல்ல குருநாதர் உண்மையை சொல்லுங்கிறார் அப்படின்ட்டு, உண்மை சொல்லு கை நீக்கும் சொல்றாரு. இந்த கை இப்படி திருநர் மட்டும்ல ஒரு கால் மேல தூக்கிடுச்சு, அவன் தத்தி 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 வருகிறாரு. என சாட்சிக்கு இவங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் தட்டி தட்டி வர்றாரு. இன்னொருத்தன் இவரை வந்து பார்க்க வந்தேன், வெளியில வந்துட்டாங்க. இங்க கல்ல நின்றுட்டு எட்டி பார்த்தா இங்கிட்ட அங்கிட்ட நகர முடியும் நிக்கிறாங்க. அந்த ஆளு கொஞ்சம் அந்த கந்தசாமியோட கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட்டு கொஞ்சம் ரவுடித்தனம், தன் கையில கால்களும் கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு இருந்தவர். அதனால அந்த ஊர்ல கொஞ்சம் ஏதாவது வேணும், கறி ஆடு வீடு வேணும்னு ரெண்டு தாயத்தை வீடு கூட்டம் வீட்டுல செய்வனு தெரியுங்க, ரெண்டு ஆடு வீட்டுனு கோழி வீட்டுனு தின்னுட்டு இருந்தாரு. அதனால அந்த வகையில தின்ன உடனே இந்த சாமியார் கிடைக்க முடியாம சொல்லிட்டானே அப்படிங்கறக்காண்டி இந்த வேலைகளை செய். அப்புறம் இதே உணர்வுகள் நடந்து வரப்போகும்போது இவங்க நிக்க முடியல, அங்க இருந்தோன்னா அப்புறம் உண்மையை சொல்றாரு. இன்னார் இன்னார் கையில கொடுத்து இன்னென்ன மைகளை தடவ சொன்னாங்க, ஒருத்தன் ஆத்துல இறங்கிருக்கிறான் வரல, இப்ப ஏன்னு வந்து இந்த மாதிரி சொல்ல சொன்னாரு, இன்னொருத்தன் வெளியில நிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னமோ செய்யறேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் அந்த மந்திரவாதி என்ன செய்யிட்டு அவர் படையவே தெரியட்டு அந்த ஊரவே என்னென்னமோ பண்றான்.
இப்படி நடந்த நிகழ்ச்சி இங்க வேற எங்கேயும் இல்ல, குமாரபாளையத்திலே தான், அந்த பண்டர் கோயில்ல சின்ன. இப்படி அப்படி இந்த சன ஆஃப் பண்ணிருங்க வேண்டிய இப்படி செய்துட்டு இருக்க போகும்போது எல்லா உண்மையும் சொல்றாரு. இவங்க படையெடுத்து வர்றாங்க, வந்த உடனே ஏண்டாங்க நிக்கிறேன்னு காலை விட்டு காலை எடுக்க வச்சாதானியா, காலே வர மாட்டேங்குது அப்படின்னு, நீதான் என்னமோ பண்ணிவிட்ட அப்படிங்கிற அவன் கிட்ட சொல்லிட்டு அவன். இப்படி ரெண்டு பேருக்குள்ளது சண்டை வரும். அங்கிருந்து வந்த உடனே அந்த சண்டாளப்பையும் வந்துட்டு அவன் தான் பண்ண அப்படி. இந்த மாதிரி நிகழ்ச்சி ஆரம்பத்துல அந்த பண்டரி கோயில்ல நடந்ததும், அதுக்கப்புறம் நீ எந்த நிமிஷத்திலும் ஒன்னே இந்த ஊரை விட்டே துரத்துற அப்படின்னு சொல்லி போட்டு பல பயங்கரமான வேலைகள் எல்லாம் செய்தாங்க. அந்த ஆள் என்ன செய்தான், எந்திரத்தகதை எழுதி நான் வச்சிருக்கிற பண்டர் கோயில காலில் எந்திரிச்சு வர குளிக்கிறது போவோம், நீங்க எந்திரத்தை பொழுதி வச்சிருந்தாங்க, நான் எடுத்து நான் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு யார் எடுத்தாங்களோ அவங்க சமந்துட்டு போட்டும் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் இவங்கெல்லாம் அந்த வந்த பிற்பாடு அந்த உண்மையெல்லாம் நான் தான் வச்சானுங்க நான் தான் வச்சானுங்க. இந்த மாதிரி பல அவசியம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்னைக்கு காட்சிகள் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அன்னைக்கு எந்த வகைக்கு பயன்பட்டது, இந்த ஆசை தான் தோன்றினது, முருகனை நான் காட்சி பார்க்கிறேன் எல்லா வகையும் நான் அதை சம்பாரிச்சுக்கிடுவேன் எந்த நிலைக்கு தான் போதோ தவிர, அந்த முருகன் யாரும் மனித உடல் எடுத்துக்கொண்டு முருகன் இப்படி பறக்கவில்லை. ஆனால் அந்த படங்களை பார்த்து உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்யப்படும் போது அந்த உணர்வுகள் எப்படி வருது, நீங்கள் அந்த உண்மை காட்டுறதுக்கு தான் சில நிலைகளை தெளிவாக்க காட்டு. இப்போ உங்களுக்கும் இப்ப நான் சொல்லிக் கொடுக்கலாம், நீங்க அங்கிருந்து வர்றீங்கன்னா இன்னென்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்ல வைக்கலாம். அப்ப அவங்க உடல்ல கெட்டது நல்லது எல்லாம் இருக்கு. அவர் உடல இருந்து வரக்கூடிய நீங்க நுகர்ந்தேன்னா அந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வரும். ஜோசியம் சொல்றவங்களுக்கு எல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்துல காசும் வாங்குவாங்க, பல கஷ்டங்களை படுவாங்க. ஆக அவர் என்னென்ன நிலையில் வர்றான்னு எனக்கு காசு கிடைக்கும், அவர் திருத்த முடியுமானா முடியாது, வேணா யாகம் செய்யறேன் அதை செய்யறேன் இதை செய்யறேன் காசு வேணா வாங்கலாம். ஆனால் இதிலிருந்து அவங்களை தப்புறதுக்கு என்ன வழி அப்படிங்கறதுக்குத்தான் ஒவ்வொருத்தரும் நீங்க உங்களை நம்புங்க. இந்த இயற்கையின் உண்மைகள் இப்படி இருக்குது, இதையெல்லாம் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் அங்க சக்திவேலு, நம்ம சக்திவேலு இல்லைங்க, அவனுக்கு ஆஸ்மா ரொம்ப மோசமான நிலையில இருந்தது. அந்த பேசணும்னா ஒரு மணி நேரம் ஒரு வார்த்தை வரும், அங்க வந்து நல்லா ஆச்சு, அங்கேயே வந்து படுத்துட்டு இருந்தான். அவங்க வெத்தலா கடை வச்சிருக்காங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம். அப்ப அந்த நேரத்துல என்ன ஆகி போச்சுன்னா ராத்திரில மிச்சமில்ல படுத்திருக்கிறாங்க. அவங்க அம்மா என்ன செஞ்சு சக்தி வேலை பாவிப்ப பசங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்னென்னமோ மந்திர வேலை செய்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விட்டு வர்றவங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மந்திர வேலை செய்துகிட்டு இருக்கான்னு அந்த அம்மா திட்டுதுங்க. ஆனா இவனுக்கு உடம்புக்கு நல்லதான்னு சொல்ல, அவன் வந்து இங்க வந்த ஒரு பாடு எனக்கு நல்லா ஆச்சு அப்படின்னு இங்க வரணும். இந்த சக்தி வேலை நீங்க வந்திருந்தாலும் வந்திருக்கீங்க இருக்குல்ல, அவர் கேட்ட நல்லா தெளிவா சொல்லுவாரு. அப்போ இந்த அறிகளை செய்துட்டு இருக்க போகும்போது அந்த அம்மா மேல மச்சு மேல பழந்திருக்கு. அப்ப ஈஸ்வரன் ஈஸ்வரி முருகன் விநாயகர் எல்லாம் வர்றாங்க, வானத்துல இருந்து இறங்கி வர்றாங்களா, வா வான்னு கூப்பிடுறாங்களா. ஐயோ நான் புள்ள குட்டிக்காரி, என்ன இந்த மாதிரி வா வான்னு கூப்பிடுறீங்க, நான் ஒருத்தரும் திட்டலையே அப்படின்னு எழுந்திரிச்சு ராத்திரி 12 மணிக்கு மேல எழுந்திரிச்சு வருங்க. நான் ஒண்ணு உங்களை திட்டல சாமி, என் முருகனும் பராசக்தியும் பாரு காய்ச்சிட்டு இருந்தா இங்க நிக்கிறாங்க பாரு, எல்லாம் சொல்றாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, நான் புள்ள குட்டி விட்டு நான் எங்க சாமி போறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் திட்டேன், என் பையனுக்கு நல்லா ஆச்சு ஆனால் நான் திட்ட மாட்டேன் அப்படின்னு அப்புறம் இங்க வந்து சொல்லிச்சு.
ஆனா இப்ப அந்த அம்மா எந்த ஆர்வத்தில் இருந்ததோ அந்த ஆசை நிலைகள் அப்போ அந்த இடத்துல அன்னைக்கு சமயத்துல அங்க இருக்கப்படும் போதெல்லாம் ரெண்டொருத்தர் சாமான்கள் எங்களுக்கு வரணும்ட்டு இவங்க வீட்டுல இருந்துச்சு ஒரு சங்கம் ஒண்ணு வந்துச்சு, இன்னொருத்தர் வீட்டுல ஒரு சங்கம் ஒண்ணு வந்துச்சு, இன்னொருத்தர் வீட்டுல ஒரு வேலை ஒவ்வொரு பொருள்களா வந்துச்சு. எப்படி இந்த சித்துகள் ஒவ்வொரு வீட்டுல இந்த சக்கரங்களை கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து உபதி வரும். ஆனா நோய்க்கு இப்ப மருந்து போகணும்னா அதுல எல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, நோய் தீரும்ட்டு. ஏன்னா இந்த சித்தின் தன்மைகள் எப்படி இருக்குது, அதை நீங்க எப்படி அறிய வேண்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இது எல்லாராலையும் செய்ய முடியும். இது குமாரபாளையத்தில் நினைச்சு காமிச்ச நிலையும். இவங்க வீட்டுல சங்கம் வந்து எங்க வீட்டுல சங்கம் இல்லைன்னா அவங்க வீட்டுல ஒரு சங்கம் வருது, அவங்களா பேசிக்கிறாங்க அவங்களுக்கா சங்கங்கள் வருது. இப்படி எல்லாம் சில நிகழ்ச்சிகள் நடந்திருந்தது. ஏன்னா உடனடியா வேணுங்கிறதுக்கு உங்களுக்கு அற்புதத்தை காட்டலாம், அதனால உங்களுக்கு பயன்.